தளபதி செம்மையாக இருப்போம். தளபதி படம்னாவே கில்லி பத்துக்கு அப்புறம் இந்த படம் செம்ம கம்பேக்னு சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு தரமாக செடி வச்சுக்கிறேன் வெங்கட் பிரபுலாம். ஒரு சீன் அந்த அளவுக்கு பூஸ்ட் மாஸ் ஆகுது. குளுக்கோஸ் சீன்லாம் செம்மையாக ஏற்றுகிறாரு. ஓகே ஓகே. மூணு கெட்டப் இருக்க தளபதி எப்படி இருந்தது? ஒன்று ஒன்று இன்ட்ரோலாம் ஒன்று தரமாக செடி வச்சுக்கிறாரு. தளபதிக்கு வந்து எப்படி இருந்தாலும் அப்பாவும் தரமாக பண்ணிக்கிறாரு. இது பையனை செம்மையாக செடி வச்சுக்கிறாரு. ஒரு சீன் பார்க்கும்போது தெரியல எனர்ஜி அப்படிங்குது நம்மளுக்கு. ஓகே. நின்று கட்டின்னு அப்படியே இருக்கலாமான்னு நம்மளுக்கு தொண்டியாக இது போயிடுது. நம்மளுக்கு கர 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 கரன்னு இது பார்க்கும்போது. ஓகே. கோஸ் பம்ஸ் மூணு நிறைய இருக்குது. ஆ கண்டிப்பாக இருக்குது. ஓகே. தோனி சீன்லாம் எப்படி வந்துருக்கு? அதெல்லாம் பங்கு அதெல்லாம் அவர் தள்ளியெல்லாம் பார்க்குது. ஒரு தரிசனம் தளபதி இது தளபதி ரெண்டு பேரும் ஒரே இதில் பார்க்கறதுக்கு தரிசனமாக இருக்குது நம்மளுக்கு. தலை தளபதியாக பார்க்கறதுக்கு யுவன் பிஜிஎம் எவ்வளோ போட்டுருவாரு? யுவன் பிஜிஎம்லாம் தரமாகுது. ட்ரோல் பண்ணாங்க சொல்லுவார் அவர் நான் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறது பத்தில். ஆனால் செம்மையாக செடி வச்சுக்கிறது பிஜிஎம்லாம் பிஜிஎம்லாம் அச்சிக்க முடியாது இது வரைக்கும். நீ மேக்கிங் ஆஃப் பிஜிஎம். ஆமாம். அவர் வந்து ட்ரோல் பண்ணினாங்க ட்ரோல் பண்ணினே இருக்கும். நல்லா இது பண்ணிக்கிறது பிஜிஎம்லாம். பாட்டும் செம்மையாகுது. ஓகே ஓகே. மட்ட சாங் எப்படி வந்திருக்கு உள்ள? அது அர்ச்சனா இருக்க எப்படி இருக்கு? எல்லாம் மட்டி ஆகிட்டாங்க தெரியல. ஆன்ச்சு பூன்ஸ்ன்னு சொன்னவனே அங்கே ஆன்ச்சு குழி போடுறாங்க ஆன்ச்சு போடுறாங்க. மட்ட சாங் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க கூத்தாடுறாங்க அப்படியே. ஓகே. அந்த எலிமெண்ட்லாம் கூட இருக்குங்களா உள்ள? நம் பசங்க இது பண்ணிருக்கிறாங்க அங்கங்கே பாட்டுக்கு போட்டுக்கிட்டு அடிக்கிறாங்க. மட்டி ஆகிட்டாங்க எல்லாம் மட்ட சாங் மட்டி ஆகிட்டாங்க எல்லாம். ஓகே. படத்தில் பிடிச்ச சாங் எது ப்ரோ? எனக்கு வந்து பிடிச்ச சாங் பார்த்தா இது தான் ப்ரோ சின்ன சின்ன கங்கள் அந்த தளபதி சாங். அதுக்கு அவங்க பேர் கௌதாரியா. அவங்க ஸ்னேகா? ஸ்னேகா இல்லை ப்ரோ அவங்க இது ஈவன் அக்கா. ஓகே ஓகே. அவங்க இது ஏழு செம்மையாக வாய்ஸ் செம்மையாக கொடுத்துக்கிறாங்க. ஓகே. இது வந்து யாருமே சொல்லாத ஒரு ரிவ்யூ தான். உங்களை தான் கேட்கணும் ஃபஸ்ட்டு. ரொமான்ஸ் எப்படி இருக்குது படத்தில்? ரொமான்ஸ்லாம் செம்மையாகுது. அதெல்லாம் பிரகாஷ்ராஜ் அந்த கில்லி படத்தில் செஞ்சாரோ தளபதி இதில் டபுள் மணிக்கு செஞ்சுக்கிறாரு. சொல்லவே வேணாம் ஆயிடுச்செல்லாம் அதெல்லாம் வேறு லெவல். பிரகாஷ்ராஜ் சொல்லி தான் பார்த்துக்கிறேன் நான். தளபதி படம் சொல்லி பார்த்துக்கிறேன் நான் முதல் டைம்லாம். ஓவரெல்லாம் மூவி என்ஜாய் பண்ணதுதான் செம்மையாக ப்ரோ. மூணு அவருக்கு செம்மையான படம். ஒட்டான படம் குத்திக்கிறாரு. ஒரு சீனாக வந்து லேக் அடிக்காது அந்த அளவுக்கு தரமாக செஞ்சுக்கிறாரு. ஓகே. மூணு அவரும் லேக் இல்லை என்டர்டைன்மெண்ட்டாகவே என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குது. காமெடியாக இருக்குது ஆக்ஷன் ஆகுது செம்மையாக இருக்குது. ஓகே. ஓவரால் ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டாக உங்களுக்கு? கண்டிப்பாக செம்ம ட்ரீட்னு நான். தளபதி வந்து என்ன ரெண்டு படம் தான் சொன்னார் மொத்தமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தா இதுவாக தான் இருக்குது. சரி பாதாலை அலசியில் நம்ம போய் கிடைக்கலாம். அடுத்து அவ்வளோதான் ப்ரோ. ஒயிட் ஷர்ட் போட்டிங்க மாநாட்டை கிளம்ப வேண்டியதான். கண்டிப்பாக ஐ ஆம் வெயிட்டிங். இப்போது மோகன் சாரும் வந்து ஹாரன்ற ஒரு படம் மூலியமாக கம்பேக் கொடுத்தாரு. இப்போ ரெண்டாவது படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் எப்படி பண்ணியிருக்காரு? இல்லை ஆக்டிங்கும் நல்லா இது இல்லை அவரு மோகன் தான் நல்லா இது. அதேமாரி இவரும் பிரசாந்த் இது அவர் தான் நல்லா இது ஆக்டிங். ஓகே ஓகே. ரெண்டு பேரும் வந்து கம்பேக் இந்த படம் சொல்லுவேன் நான். ஓகே. அவங்களுக்கும் ஸ்கோப் இருக்கா ஸ்க்ரீனில்? கண்டிப்பாக இருக்குது. ஸ்கோப்லாம் தரமாக குத்திக்கிறாங்க. ஸ்கோப்லாம் வெங்கட் பிரபு ஒரு ஒருத்தருக்கும் செடி வச்சுக்காரு. ஸ்கோப்லாம் சொல்ல வேணாம். வெங்கட் பிரபு தரமாக இது பண்ணி ஒரு மாதிரி குழப்பாமல் ஸ்க்ரீன் பிளேலாம் தெளிவாக இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ரைட்டிங்லாம் தரமாக இருக்கிறது இந்த படத்தில். லியோ படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாப் கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாப் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து எந்தவும் லேக் ஆகிருக்காது. தரமாக உட்காந்து சீட்டில் பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் குத்தா காசுக்கு ஒருத்தரான்னு சொல்லலாம் பார்த்து படம் ப்ரோ. கேமியோலாம் யார் யார் பண்ணியிருக்காங்க அதில்? கேமியோ வந்து ட்ரிஸ் அவர் பார்த்து வந்துக்கிறாங்க. ஓகே. சிவகாட்டி இருக்கிறாங்க கேமியோ. ஓகே ஓகே. தலை ஹெமஜோனி வரைக்கிறாரு. தலை ரெஃபரன்ஸ் வர வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ் அதுமாதிரி செம்மையாக குத்துக்கிறாங்க. ஒரு நேரத்தில் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அவள் தான் தேர்ட்ல இதாகிடுச்சு. பிளாஸ்ட் ஆகிடுச்சு சொல்லலாம். அந்தடி கில்லி ரெஃபரன்ஸு மங்காத்தா ரெஃபரன்ஸு எல்லா ரெஃபரன்ஸும் கொடுக்குறாரு. ஒருத்தர் வெங்கட் பிரபு கையில் மாதிசி படம் தூக்கி சாப்பிட்டுக்கிறாரு தளபதி வச்சு அவர் ஒரு சீனுக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இது டியூன் ஒன்று போட்டுமா ப்ரோ? போடுது. நான் வந்து பீஸ்ட்டுக்கு ஒரு டியூன் போட்டேன். அது இப்போ ஒரு டியூன் போடுறேன். ஓகே. டம்மு ஆ டம்மு ஆ டம்மு ஆ டம்மு டம்முக்கு 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 டமால் தம்மில் தான் டென் 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 தளபதி தளபதி தமா டம்முக்கு 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 தமால் தம்மில் டம்முக்கு 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 டமால் தம்மில் பிளடி ஸ்வீட் டென் 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 தளபதி டம்முக்கு 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 தமால் தம்மில் தான் தளபதி பரவாயில்ல தமால் தம்மில் தான் இன்றைக்குமே. ஓகே ப்ரோ சூப்பராக பண்ணி. தேங்க்யூ. ஓகே ப்ரோ.